இல்லை, சவுக்கு சங்கர் என்ன ஒரு சுதந்திர போராட்ட தியாகியா, இல்லைன்னா அவர் என்ன வந்து மக்களை காக்க வந்த மெய்ப்பரா, ஏன் அவருக்கு இப்படி ஒரு? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட தியாகிகளுக்காக தான் போராடணும்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி யார் சுதந்திர போராட்ட தியாகி இருக்கா? இன்றைக்கு யார் பிரதமர் மோடி வந்து சுதந்திர போராட்ட தியாகியா? அவர் பிரதமர் சார், நம்ம நாட்டு பிரதமர். சவுக்கு சங்கர் யார்? அவர் ஊடகவியலாளரா? அவர் சமூகவியலாளரா? நான் சொல்றேன், அவர் ஒரு சமூக செயல்பாட்டெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? ஒட்டி கேட்டு அதை வந்து எப்படின்னா சொல்லி ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயத்தை அவன் நம்பிக்கை ஆக்குறது அதானே? இல்லை இல்லை, அது நீங்க ஏன் ஒட்டி கேட்கிறான்னு சொல்லி போறீங்க? அவர் வேலையை ஒட்டி கேட்டுருக்காரு. இல்லை, தோழர் பாருங்க, தோழர் என்ன மண்டை காயுது பாருங்க, இப்படி பண்ணுறோம் அப்படின்னா தோழர் ரொம்ப இருக்கு, நம்ம இவனை விடக்கூடாது இவனை. இவன் ஆமாம் அயோக்கிய பையன், லஞ்சவங்கிறான், இவனை விடக்கூடாது, இவனை நேரம் பார்த்து நம்ம தட்டுறோம், இது புதுவெளியில் கொண்டு வரணும். சரி, அவர் பேசின சில விஷயங்களில் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்களா அப்பா? உண்மையிலே எங்கள் உண்மையை உடச்சிட்டீங்க, உண்மையை உண்மையாக பேசியிருக்கீங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கீங்க? நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய விஷயங்களை சரி சொல்லியிருக்கீங்க. தேவலாம் பேசிட்டீங்க சவுக்கு, இது வந்து தேவையில்லாத விஷயம். அதையும் பேசுறீங்க. வெளியே வந்து பழைய மாதிரி அதே நக்கல் பேச்சு, பழைய மாதிரி அவர் வந்து நான் எதுக்கும் அடங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரியான செய்வாரா இல்லை அடங்கிடுவாரா? நிச்சயம் வந்து சங்கரை பொறுத்தவரையிலையும் அடங்கக்கூடிய நபர் இல்லை. ஒரு சில நேரங்களில் அவர் போலீஸுக்கு ஆதரவாக செயல்படுறாருன்ற ஒவ்வொரு வேதனையும் இருக்குது. இல்லை, பிஜேபிக்கு விலை போனாரும் அப்படின்னு சொல்லப்படுது, நான் சொல்லலை. அப்படி சொல்லுங்க, பிஜேபிக்கு விலை போனாருன்னு சொன்னால் அண்ணாமலையை வந்து அவர் கிழிச்ச மாதிரி வேறு யாராவது கிழிச்சி இருக்கீங்களா? ஆட்டுக்குட்டின்னு சொல்லி பேர் வச்சது யார்? அதாவது விஸ்வரூபம் திரைப்படம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி கமலஹாசன் வீடு முற்றுகை போடுறேன், முற்றுகை போட்டு போஸ்டர் பேனர் எல்லாம் கிழித்து செருப்பால் அடித்து பெரிய இஷ்யூ ஆக்குறேன். அந்த நேரத்தில் வந்து அவருடைய சவுக்கு வெப்சைட்டில் வந்து 10 பக்கத்துக்கு வந்து எனக்கு எதிராக எழுதினார், என் சமூகத்துக்கு எதிராக எழுதினார். நீங்கள் யார்? இப்போ நேற்று இன்றைக்கி வந்து 4 வழக்கில் வந்து அவருக்கு ஜாமீன் கொடுக்குறதுலேயும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் சொல்லியிருக்காங்க, இந்த வழக்கு சம்மந்தமாக நீங்கள் வெளியே போய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பேச மறுப்பாரா? இருங்க சார். ஆனால் இவன் வந்து அந்த ஒரு 35 துண்டுகளாக வெட்டியிருக்கான் பார்த்தீங்களா? இதெல்லாம் நிச்சயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கெல்லாம் உடம்புல புல் அரிக்கும். இது விசாரணை கோர்ட்டெல்லாம் கொண்டு போகக்கூடாது, இன்னும் முடிச்சிருக்கணும். அவன் பெண் வந்து ஒரு பிராமண பெண் தான், பிரீதி சர்மா ஒரு பிராமண பெண் தான். அந்த பையன் பேர் ஃபரஸ்கான். அவன் என்ன பண்ணுறான், ஆகஸ்ட் மாதம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் நடந்தது இந்த சம்பவம். அப்போ அவன் என்ன பண்ணுறான், நைட்டு வந்து அவனை வந்து கழுத்து அறுத்து தண்ணியை துணியை எடுத்துகிட்டு சூட் கேஸில் போட்டு டிஸ்போஸ் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு வரும்போது தான் காவல்துறை பிடிபட்டது. இது வந்து ஆகஸ்ட் நடந்த ஒரு நிகழ்வு. நயவஞ்சகமாக பேசி அவனை லிவிங் டுகெதரில் கொண்டு வந்து சிக்க வச்சு அதன் பிறகு அவனை கொன்று இப்படி பண்ணியிருக்கு. ஆனால் இதை வந்து நாங்கள் என்ன பண்ணோம் சொன்னால், இஸ்லாமியர்கள் இந்த நிகழ்வுகளை அங்கே இருக்கக்கூடிய எல்லா பாடியை வாங்கின அடக்கம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. அப்போது இவனுங்க ஒரு பக்கம் வந்து இந்த லிவிங் டுகெதர்ன்றது இஸ்லாமிய மரபுகளுக்கு எதிரானது, பூர்ணமாக முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் லவ் ஜிஹாத் இந்தியா. அப்போ பூர்ணமாக முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நபரால் எப்படி வந்து திருமணத்துக்கு மின் உடல்களுக்கு ஒத்துக்கும், ஒத்துக்க மாட்டாங்க. அவர் உண்மையான முஸ்லீம் இல்லை? இல்லை, 100% இல்லை. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். உங்களுடைய நண்பர் சவுக்கு சங்கர் அவர்கள் 4 வழக்குகளிலிருந்து விடுதலை, அதாவது அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்படின்ற செய்தி, இன்பமா இல்லை துன்பமா உங்களுக்கு? இன்பமா துன்பமான்றதை விட இந்த 4 வழக்கு போட்டதே ஒரு பொய்யான வழக்கு தானே. ஏன் சொன்னால் நல்லா பட்டமாக தெரிஞ்சது திமுகவினுடைய பழிவாங்கும் செயல் அப்படின்றது. ஏன் சொன்னீங்கன்னா, கடந்த ஆட்சியின் போது கொடுக்கப்பட்ட புகாரில் தான் இந்த அவசர அவசரமாக எஃப்ஐஆர் ரெடி. கடந்த ஆட்சினா எந்த ஆட்சி? கடந்த அதிமுக ஆட்சி. அதிமுக ஆனால் திமுக பழிவாங்கல்னு சொல்கிறீங்க, அதிமுக போட்ட வழக்கு திமுக ஆட்சி? அதுதான் சொல்கிறேன், அது அதிமுக வழக்காக போடல. இப்போ புகார் கொடுப்பாங்க இல்லைங்களா, இப்போ நம்ம கூட ஒரு கான்ட்ரவர்ஸாக ஏதோ பேசிடுறோம், இல்லை ஒரு தனிநபரை பற்றியோ ஏதோ ஒன்று பேசிடுறோன்னு சொன்னால் நம்மளை பற்றி ஒரு புகார் கொடுக்குப்பாங்க யார், காவல்துறையில். அந்த புகார் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த புகார் வந்து உடனே நடவடிக்கை எடுக்காது காவல்துறை. காவல்துறை என்ன பண்ணுன்னு சொன்னால் அதை வாங்கி வச்சுக்குவாங்க, நடவடிக்கை அவ்வளோவா வேகமாக எடுக்க மாட்டாங்க. பட் அந்த புகார் கொடுத்த நபர்
அவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், கைது இது எஃப்ஐஆர் போடுங்கன்னுவார். எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. அப்போ அவர் கோர்ட்டுக்கு போவார். கோர்ட்டுக்கு போய் டைரக்ஷன் வாங்குவார். அதாவது நான் அவர் புகார் கொடுத்துருக்கேன், அந்த புகாரில் வந்து இது வரையும் காவல்துறை எஃப்ஐஆர் போடல, அதனால் இது எஃப்ஐஆர் போட சொல்லி டைரக்ஷன் வாங்குவாங்க. அப்போ கோர்ட்டு வந்து உத்தரவு போடுவாங்க, இதேமாரி ஏன் எஃப்ஐஆர் போடல அப்படின்னு. அப்போ காவல்துறை என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அவங்க எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னால் போட்டுருவாங்க, இல்லைன்னு சொன்னால் எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு இந்த புகாரில் எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துடுவாங்க. இது வந்து இயற்கை. ஏன் சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், எச் ராஜா வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி, எச் ராஜா பாஜகவுடைய தலைவர் எச் ராஜா வந்து ஒரு அரவிந்தின்ற ஒரு ராம்நாடு மாவட்டத்தில் அரவிந்தின்ற மாவட்ட நிர்வாகி, பாஜக நிர்வாகி, அவரை வந்து அட்டாக் பண்ண வராங்க. அவர் இல்லாததுனால அவங்க அப்பாவை வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. அவர் ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனையில் இருக்கார். பட் இவர் என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய லெட்டர்லேயே வந்து என்ன பண்ணுற, ஒரு ப்ரெஸ்ஸுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அந்த அறிக்கையில் என்னன்னு சொன்னிங்கன்னா, இஸ்லாமிய பயங்கரவாதம், இஸ்லாமிய தீவிரவாதத்து மூலிமா அந்த அரவிந்தருடைய தந்தை வந்து ஆபத்தான நிலைக்கு இருக்காப்புல, அரவிந்தை கொலை செய்ய வந்த நபர்கள் அரவிந்தருடைய தந்தையை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டவத்திரமா, இஸ்லாமியர்கள் தான், முஸ்லீம்கள் தான் குற்றவாளி அப்படின்னு உடனே காவல்துறை கைது பண்ணணும்னு சொல்லி ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாரு. அது லெட்டர்ஹெட் வந்து வந்தது வச்சு. அதன் பிறகு காவல்துறை புலன் விசாரணை பண்ணுது. புலன் விசாரணை பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அரவிந்த் என்ற நபரும் அரவிந்துடைய நண்பர் ஒருத்தரும் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு அமைச்சர்கிட்ட வந்து பணி செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக வந்து அவன் வந்து ஆளை அனுப்பி இவரை அடிக்க வச்சுருக்கான். யார், அஸ்வந்த் அடிக்க வந்திருக்காங்க. அஸ்வந்த் இல்லைனால அவருடைய தந்தை அடிச்சிருக்காங்க அப்படின்னு காவல்துறை தெளிவாக. அந்த சம்மந்தமாக நான் வந்து டிஜிபியை சந்தித்து ஒரு புகார் கொடுக்குறேன், காவல்துறையில் புகார் கொடுக்குறேன். அந்த புகார் வாங்கிட்டு காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கலை, நடவடிக்கை எடுக்கலை. நான் அப்படின் ஹைகோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் போகிறேன். இதேமாரி இந்தமாரி அடிப்படையில் அதாவது இது இரு சமூகத்துக்குள்ளே வந்து ஒரு பிளவையை ஏற்படுத்தி ஒரு கலவரங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை எச் ராஜா வந்து செஞ்சுருக்காரு. அதனால் இவரை மீது வந்து எஃப்ஐஆர் போட்டு இவரை உடனே கைது பண்ணணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஃபைல் பண்ணேன். ஃபைல் பண்ணும்போது நீதி அரசர் என்ன பண்ணுறாரு, அதை எடுத்து பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அது டைரக்ஷன் யாருக்கு கொடுக்குறாருன்னு போலீஸுக்கு கொடுக்குறாரு. போலீஸுக்கு கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு சொன்னால், அதாவது இவர் வந்து புகார் கொடுத்துருக்காரு, நீங்கள் இவர் மீது இன்னும் இல்லை, ஏன் எஃப்ஐஆர் போடல, அதனால் எனக்கு 15 நாளில் வந்து எனக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ காவல்துறை வாங்கி என்ன பண்ணிட்டாங்க பார்த்துட்டு, அப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, காவல்துறை வந்து நீதிமன்றத்துக்கு இவர் புகார் கொடுத்துருக்காரு, ஆனாலும் இவரை வந்து இந்த விஷயத்தில் வந்து இவருக்கு மீது வழக்கு பதிவு செய்து இவரை கைது செய்யும் அளவுக்கு இந்த புகாரில் வந்து ஒரு முகாந்திரம் இல்லை, ஆகையினால் நாங்கள் வழக்கு பதிவு செய்யலைன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கு. இந்த வழக்குக்கும் அந்த வழக்கு என்ன சம்மந்தம்? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுதான் ஒரு ப்ரொசீஜர். அப்போ அதிமுக ஆட்சியின் போது கொடுக்கப்பட்ட 4 புகார்கள் இருக்கலாம், 40 புகார்கள் இருக்கலாம், 400 புகார்களாக இருக்கலாம், அதெல்லாம் மறுத்து மாற்று கருத்தே இல்லை. அந்த புகார்களை தூசி தட்டி எடுத்துகிட்டு இப்போ திமுக எடுத்து போய் எஃப்ஐஆர் போட்டு எடுத்து போயிட்டு அவர் அந்த 6 மாத தண்டனை இது வந்து இடைக்கால தடை விதிச்சிருக்கும் போது அவர் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக அவசரமாக கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? புரியுதுங்களா உங்களுக்கு? இல்லை, சவுக்கு சங்கர் என்ன ஒரு சுதந்திர போராட்டத்தை ஐயா, இல்லைன்னா அவர் என்ன வந்து மக்களை காக்க வந்த மெய்ப்பரா, ஏன் அவருக்கு இப்படி ஒரு இப்படி? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட தியாகிகளுக்காக தான் போராடணும்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி யார் சுதந்திர போராட்ட தியாகி இருக்கான்? இல்லை, அரசியல்வாதிகள் அப்படின்ற ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அந்த ஒரு அரசியல்வாதிகள் அப்படின்னு நான் கேட்குறேன். சுதந்திர போராட்ட தியாகி இன்றைக்கு யார்? பிரதமர் மோடி வந்து சுதந்திர போராட்ட தியாகியா? பிரதமர் சார், நம்ம நாட்டு பிரதமர், நம்ம நாட்டு பிரதமர், பிரதமர் தான். அவருக்குன்னு ஒரு பிரதமர் அந்தஸ்து இருக்கு. சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லக்கூடாது. சுதந்திர போராட்ட தியாகி இப்போ யாருமே இல்லை, முடிஞ்சது. இப்போ இருக்கவங்க வந்து அரசியல்வாதிகள், சமூக செயல்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள், உண்மையை வந்து பொதுமக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய நேர்மையாளர்கள், இப்படி வந்து ஒரு அப்படியே வரிசைப்படுத்த. நீங்கள் சொல்கிறதில் நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி ஊடகவியலாளர்கள் இருக்காங்க, பத்திரிகையாளர் இருக்காங்க, சமூக சேவர்கள், இந்த இதில் சவுக்கு சங்கர் யார்?
நீங்கள் சொன்ன இந்த ஒரு இதில் சவுக்கு சங்கர் யார்? அவர் ஊடகவியலாளர், அவர் சமூகவியலாளரா? நான் சொல்கிறேன், அவர் ஒரு சமூக செயல்பாட்டெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? எதுக்கு அவரை பார்க்கணும்? என்ன அப்படி என்ன சமூக சேவத்துக்கு என்ன செஞ்சுட்டார் அவர்? நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு புரியல. ஏன் சொன்னீங்கன்னா, சமூக செயல்பாட்டிலிருந்தால் அதாவது அரசும் அரசு அதிகாரிகளும் செய்யக்கூடிய அக்கிரம அநியாயங்களை தட்டி பொதுதளத்தில் வந்து எதிர்த்து கேள்வி கேட்பதும் சமூக செயல்பாட்டினுடைய. இது அண்ணாமலையுமே செய்கிறாரு சார், அவர் தான் செய்யணும். அண்ணாமலை செய்வது அரசியல், அண்ணாமலை செய்வது அரசியல். ஆனால் சவுக்கு சங்கர் வந்து அரசியல்வாதி அல்ல. அவர் எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இல்லை. அவர் எம்பி இல்லை, எம்எல்ஏ, அவர் எலெக்ஷனில் நின்று தோக்கலை, எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கலை, எதுவுமே இல்லை. ஆனாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நின்று குரல் கொடுப்பது என்பது அதுவும் ஒரு சமூக செயல்பாட்டாளராக நம்ம பார்க்கலாம், ஒரு நல்ல ஊடகவியலாளராக பார்க்கலாம். அவருடைய சவுக்கு வெப்சைட்டுன்னு சொல்லி வச்சுக்கிட்டு அந்த சவுக்கு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று இல்லை, இன்றைக்கி வலைதள தொலைக்காட்சியெல்லாம் இன்றைக்கி வந்திருக்கு. சுமாராக ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து அந்த சவுக்கு என்ற அந்த வலைதள இதில் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை நீதிபதிகளுடைய தவறுகளை சுட்டி காட்டி அதில் ஆர்டிகள் வந்திருக்கு. ஏன் அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஊடகவியலாளராக பாருங்கள். ஊடகவியலாளர்னு சொன்னால் சன் டிவி, கலைஞர் டிவி அல்லது நியூஸ் 18 பெரிய பெரிய கார்பரேட் ஊடகங்களுடைய கிட்ட வந்து பணி புரிந்து அதுலேருந்து ரிட்டையர்ட் ஆனதான் ஊடகவியலாளர்னு நீங்கள் பார்ப்பீங்களா? நான் கேட்குறேன். இல்லை, அவங்களாம் நாங்கள் பத்திரிகையாளராக பார்க்குறோம், அவங்களே சொல்லிடுறாங்க நாங்கள் மூத்த பத்திரிகையாளர் அப்படின்றாங்க. பத்திரிகை அப்போ ஊடகவியலாளர் யாரை பார்ப்பீங்க? ஊடகவியலாளர்னா அப்புறம் உங்களை பார்க்கலாம், நீங்கள் வந்து சில கருத்துக்களை சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன் சார், இப்போ நீங்கள் போலீஸ் கிடையாது, நீங்கள் வந்து உங்கள் மேல் உள்ள அந்த குற்றத்தை நிரூபித்து நீங்கள் வெளியில் வந்து இப்படி நடக்குது, இதுதான் சமூகம், நான் இது கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எத்தனையோ வருடங்கள் ஆச்சுன்னு சொல்லி எங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது ஒரு சான்று. நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும். சவுக்கு சங்கர் யார்? உங்களை மாதிரி வந்து ஒரு குற்றத்தில் வந்து சிக்கி அதை வந்து தான் நிரபராதி என்று நிரூபித்து வெளியில் வந்தவரா? அவர் ஒரு போலீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தவர். போலீஸ் என்பது வந்து ரொம்ப மிக கவனமாக கையாள வேண்டியது, சரியா? உள்ளுக்குள்ளே அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வெளில சொல்கிறாரு அவர் மேலே. அது மட்டும் கிடையாது, ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயங்கள். இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் வந்து சமூகத்தில் என்ன மாதிரியான அதிர்வலையை உருவாக்குதா? நீங்கள் பேசுகிறது இல்லை, நீங்கள் மக்களுக்கான கருத்தை சொல்கிறீங்க. அவர் என்ன மக்களுக்கான கருத்தை சொல்லிட்டாரு? அவருக்கு பிடிக்கல போலீஸ் அவர் வேலை செஞ்சுருப்பார், அங்கே பிடிக்காத அதிகாரிகளுக்கு முரண்பாடு அவர் சொல்கிறாரு. நீதிபதிகள், அதுவும் ஒரு முக்கியமான நீதிபதிகள் அப்படின்னு பத்தாம்போது அவர் சொல்ல கிடையாது, அவருக்கு பிடிக்கலன்றதுக்காண்டு அவர் சொல்கிறாரு. அதில் அவருடைய சுயநலமும் இருக்கிறது அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே அவர் போலீஸ் துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு உள்ளுணர்வு இருக்கு இல்லைங்களா? மனிதனுக்கு ஒவ்வொரு நேரத்தை ஒரு உள்ளுணர்வு தான் ஒரு போராட்டத்தை வழிவகுக்கும். எந்த ஒரு விஷயத்துக்குமே சரி, எல்லாருமே வந்து பிறக்கும்போது போராளியாக போராட்ட களத்திலேயோ அல்லது அவர் சமூக செயல்பட்டாலும் பிறக்கிறது இல்லை. அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த உள்ளுணர்வு இருக்கு இல்லையா, அது அநியாயங்கள் நடக்குது, அக்கிரமம் நடக்குது, இது என்னடா இப்படி, இதுதான் வந்து ஒரு போராளியினுடைய ஆரம்ப சூழல். இந்த அநியாயம் அக்கிரமோன்னு சொல்லி நினைக்கிறான் பார்த்தீங்களா, அந்த அதுதான் ஒரு போராளிக்கு அதாவது அவன் மனசில் உருவாகக்கூடிய முதல் விதை அது. அதேமாரி தான் வந்து சங்கர் வந்து சவுக்கு வந்து ஒரு போலீஸில் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே நடக்கக்கூடிய அதாவது திமுக இருக்குது, அதிமுக ஆட்சி, அதுக்கப்புறம் திமுக ஆட்சி வருது, அதன் பிறகு மறுபடியும் அதிமுக ஆட்சி வருது. இந்த இடைப்பட்ட இந்த ஆட்சிகள் மாறினாலும் அந்த அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், அதாவது அவங்கள வந்து கேள்வியே கேட்க முடியாத ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய, எந்த ஆட்சிகள் மாறினாலும் அவங்கள கேள்வியே கேட்க முடியாது, அவங்கள வந்து அவங்க மீது குற்றமே சுமத்த முடியாதுன்ற ஒரு ஸ்டேட்டஸில் உட்காந்துருக்காங்களே உயர் அதிகாரிகள். இப்போ இவங்க பண்ணக்கூடிய அக்கிரமங்கள் வந்து என்னடா இதை கேள்வியே கேட்க முடியாது, இன்னும் அநியாயமாச்சு இப்படி இவங்க இந்த அதிமுக ஆட்சி இருந்தது, அதை இருக்கும்போது திமுக ஆட்சி வருது, திமுக ஆட்சி வந்து மறுபடியும் அதிமுக ஆட்சி வருது. அப்போது இந்த ஊழல் செய்யக்கூடிய பெருசாலிகளுடைய இந்த இவங்களுடைய ஆதிக்கம் மட்டும் அடங்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அந்த ஒரு விரக்தி, அந்த விரக்தியின் உணர்வு இருக்குது பார்த்தீங்களா. இது எப்படி நம்ம பொதுத்தளத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறாப்புல, அது ஒரு ஊடகவியலாளர் மூலிமா என்ன பண்ணுறாரு, முதல் முதல்ல ஒரு ஊடகவியலாளர் மூலிமா அந்த உபாத்தியாய் என்கின்ற ஏடிஜிபிக்கும் திரிபாதி என்கின்ற உள்துறை செயலாளருக்கும் இடையில் பேசப்பட்ட கருத்துக்களை, அதை பேசப்பட்ட பேச்சுக்களை வந்து பொது வெளியில் விட்டுறாரு. ஒட்டி கேட்டு, அது வந்து ஒட்டி கேட்பு, ஒட்டி கேட்டு அதை வந்து எப்படின்னா சொல்லி ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயத்தை அவன் நம்பிக்கை ஆக்குறது அதானே? இல்லை இல்லை, அது நீங்கள் ஏன் ஒட்டி கேட்குறான்னு சொல்லி போகிறீங்க? அவர் வேலையை ஒட்டி கேட்டுருந்தா? இல்லை இல்லை, அவர் உட்காந்துருக்கிற சீட்டு அந்த சீட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. அவருக்கு வேலை என்னன்னு சொன்னால் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணோம், இதெல்லாம் வந்து சிடி போட்டு டிஜிபிக்கு கொடுக்கும். அவருடைய தொழிலுக்கு அவர் செஞ்ச ஒரு துரோகம் சொல்லலாமா? அப்போ அவர் தொழிலுக்கு அவர் செஞ்ச அந்த துரோகம் சொல்லலாமா?
அதாவது நான் என்ன சொல்கிறேன், அவர் தொழிலுக்கு அவர் செஞ்ச துரோகமாக நீங்கள் பார்க்குறீங்க, நான் என்ன பார்வையில் பார்க்குறேன்னு சொன்னால், அவர் இந்த மக்களுக்காக தன்னை வந்து, அதாவது இயற்கையாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆந்திராவில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, போராட்டத்தில் அவர் வந்தார் சார். நான் ஒரே விஷயம், உடைய நண்பர் அப்படின்றதுக்காண்டி நீங்கள் வந்து அவரை வந்து ரொம்ப நல்லா வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அவரை தடா ரஹீம் அவர்கள் எத்தனை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார் நான் பார்த்துருக்கேன், நான் மட்டும் இல்லை, அதுக்கு நிறைய சாட்சி இருக்குது. நான் கேட்பது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம், தடா ரஹீம் என்பவர் யார்? அவர் மக்களுக்காண்டி போராடி இருக்காருங்க, இத்தனை மறியல் பண்ணியிருக்காருங்க, இத்தனை இது புகார் கொடுத்துருக்காருங்க, புகாருக்கு மேல்முறையீடு கொடுத்துருக்காருங்க, மக்களுக்காண்டி போராடி இருக்காருங்க. நான் பார்த்துருக்கேன் சார், இவர் எத்தனை போராட்டத்தில் பங்கேற்றிருக்கார், எத்தனை போராட்டம் செய்திருக்கிறார், மக்களுக்காக என்னென்ன நீங்கள் மக்களுக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, மக்களுக்காக என்ன போராட்டம் செய்திருக்கிறார், என்ன அதுக்கு என்ன சான்று இருக்குது? ஒரு ரெண்டு நிமிஷம் சரிந்தாரு, நான் ஒரு இதை சொல்லிடுறேன், ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ ஆந்திராவில் வந்து ஒரு பழமொழி இருக்கான், ஆனால் எனக்கு தெரியாத கேள்விப்பட்டது தான், கழுதியே மேய்ச்சாலும் அது அரசாங்க கழுதியே மேய்ச்சின்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான்னு போகலாம், கழுதியே மேய்ச்சாலும் அரசாங்க கழுதையை மறுக்கிறவனை பார்த்து அவனை கல்யாணம் பண்ணி வை அப்படின்வாங்க. இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஒரு அரசு வேலை என்பது ஒரு சாதாரணமான சாமானியனுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் பொருள் இருக்காது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காசெல்லாம் செலவு பண்ணுறாங்க, காசு செலவு பண்ணி நிறைய பேர் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க, அரசு வேலை வந்து அவ்வளோ சாதாரணமாக கிடைக்கிறதில்லை. அப்படி ஒரு அரசு வேலை வந்து அது ஒரு முக்கிய துறையில் சிறு வயதிலே சேர்ந்து அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக உட்காந்துக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அதெல்லாம் தூக்கி வீசிட்டு மக்களை பற்றி சிந்திக்கிறான் பற்றியா, அவன் தாங்க போராடி. நீங்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணார், எவ்வளோ மறியல் பண்ணார், எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணாருன்னு கேட்குறீங்கள, எதுவுமே தேவையில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த நேரத்தில் உருவாகக்கூடிய உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உணர்வின் வெளிப்பாடு தான் நீங்கள் எதை வேணால் பார்க்கலாம். அவரை ஊடகங்கள் எல்லோரும் பாருங்கள், இல்லை சமூக செயல்பாட்டெல்லாம் பாருங்கள், இல்லை போராட்டம், நீங்கள் வந்து போராட்ட களத்தில் நின்று போராடினா தான் போராளி இல்லை. ஒரு எழுத்து கூட ஒரு போராளிக்கு முக்கியம், ஒரு ஆர்டிக்கல் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன்னா அந்த ஆர்டிக்கலை படித்து அதை வந்து பல பேருடைய மனசு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துனா அதுவும் ஒரு போராட்டத்தினுடைய போராளியினுடைய ஒரு வடிவம் தான். அது வெறியும் துப்பாக்கி தூக்கிட்டு போராடுறாங்க பற்றி அதுதான் போராளி இல்லை. போராளி என்பது பன்முகத்தன்மை கொண்டது, அதில் ஒரு தன்மை தான் சௌபிசங்கர். நீங்கள் வந்து அவர் என்ன பண்ணார், உங்கள் நண்பர்ன்றதுக்காக நீங்கள் சப்பை கட்டு கட்டுறீங்க, முட்டு கொடுக்குறீங்க அப்படிலாம் சொல்கிறீங்க, நீங்கள் அப்படியெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே சவுக்கு சங்கர் தவறு செய்யும்போது, ஒரு சில தவறுகள் செய்யும்போது அவரை தட்டி என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதும் நம்ம தான் இல்லைன்னு சொல்ல சரிங்களா. அதே இடத்துல அவருடைய அந்த இயற்கையான சுபாவங்கள் மக்களை பற்றி சிந்திக்கிறது. நான் கூட ஒரு விஷயம் சொல்லுவேன், யோ என்ன தோழர் பாருங்க, தோழர் என்ன மண்டை காயுது பாருங்கள் இப்படி பண்ணுறான் அப்படின்னா, தோழர் கம்முன்னு இருக்கு, நம்ம இவனை விடக்கூடாது, இவனை இவன் ஆமாம் அயோக்கிய பையன் இளைஞ்சவங்கிறான், இவனை விடக்கூடாது, இவனை நேரம் பார்த்து நம்ம தட்டுறோம், இது பொதுவெளியில் கொண்டு வரணும். சரி, அவர் பேசின சில விஷயங்களில் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்களா? அப்பா உண்மையிலே எங்கள் உண்மையை உடைச்சிட்டீங்க, உண்மையை உண்மையாக பேசியிருக்கீங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கீங்க? நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய விஷயங்கள சரி சொல்லியிருக்கீங்க, தேவலாம் பேசிட்டீங்க சவுக்கு, இது வந்து தேவலாத விஷயம், இது அதையும் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? ஸோ நண்பராக நீங்கள் ரெண்டு சைடுமே பேசியிருக்கீங்க. சரி, இப்போ கடலூர்லேருந்து ரிலீஸ் ஆகிறாரு, வெளியே வந்து பழைய மாதிரி அதே நக்கல் பேச்சு, பழைய மாதிரி அவர் வந்து நான் எதுக்கும் அடங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே மாதிரியான அந்த உண்மையை சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரியான செய்வாரா இல்லை அடங்கிடுவாரா? நிச்சயம் வந்து சங்கரை பொறுத்தவரையிலையும் அடங்கக்கூடிய நபர் இல்லை, அடங்கக்கூடிய நபராக இருந்து பயப்படக்கூடிய நபராக இருந்ததுன்னா இந்த தடாரையும் எப்பவுமே துணை நிற்க மாட்டான் புரியுதுங்களா. நான் இன்றைக்கி நேற்று பார்க்கல, ஒரு 15-14 ஆண்டுகள் ஆயிடுச்சு தொடர்ந்து அவர்களை. அவர் வந்து எப்பவுமே வந்து ஆதிக்க அடக்குமுறைக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக தான் நான் பார்க்குறேன். நிறைய பேருக்கு முரண்பாடுகள் இருக்குது, காழ்ப்புணர்ச்சிகள் இருக்குது, சில நேரங்களில் அவர் போலீஸுக்கு ஆதரவாக செயல்படுறாருன்ற ஒவ்வொரு வேதனையும் இருக்குது. பிஜேபிக்கு விலை போனாரும் அப்படின்னு சொல்லப்படுது, நான் சொல்லலை, பிஜேபிக்கு விலை போனாருன்னு சொன்னால் அண்ணாமலை வந்து அவர் கிழிச்ச மாதிரி வேறு யாராவது கிழிச்சி இருக்கீங்களா? ஆட்டுக்குட்டின்னு சொல்லி பேர் வச்சது யார்? இன்றைக்கெலாம் நெகட்டிவிட்டி தான் சார் ரொம்ப பரவுது, நீங்கள் மீடியா பார்க்குறீங்கள, ஒருத்தவங்க நல்லது சொல்கிறதுலாம் வந்து பெருசாக பரவுதில்ல, அவங்கள ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காண்டி அவங்கள பற்றி நெகட்டிவான விஷயங்களை சொல்லி தான் நிறைய பேர் ஃபேமஸ் ஆகிறாங்க. ஏன் அப்படி கூட இருக்கலாமே?
எனக்கு இதுக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஸ்டாலினை பத்தி நெகட்டிவா தானே சங்கம் சங்கரிப்பது நான் கேக்குறேன் இப்ப திமுகவை பத்தி நெகட்டிவா தானே பேசியிருக்காரு சவுக்கு சங்கர் அதையே நீங்க வந்து வழக்கு போட்டு சவுக்கு சங்கருக்கே வரல நீங்க பேசாத பேச்சா திமுகவை பத்தி நீங்க பேசாத பேச்சா அதிமுக நெகட்டிவா பேசினா அவங்களுடைய வளர்ச்சி இருக்குன்னா அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஏன் அவர் மீது இதே நீதிபதிகளை பத்தி நெகட்டிவா பேசியிருக்காருன்னு சொல்லி தண்டிக்காம விட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கலாம் இல்ல சார் நீங்க இந்த அண்ணாமலைன்னு சொல்லும் போது இந்த ஆட்டுக்குட்டி நீங்க சொல்றீங்க அதாவது நீங்க வந்து இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை மட்டும் இல்லைங்க நம்ம அண்ணன் இவர் நம்ம இவராக இருக்கட்டும் நம்ம சீமானண்ணா இருக்கட்டும் எல்லாரை பற்றியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தான் இன்க்ளூடிங் மீ அதாவது விஸ்வரூபம் திரைப்படம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி கமலஹாசன் வீடு முற்றுகை போடுறேன் முற்றுகை போட்டு போஸ்டர் பேனர் எல்லாம் கிழித்து செருப்பால் அடித்து பெரிய இஷ்யூ ஆக்குறேன் அந்த நேரத்தில் வந்து அவருடைய சவுக்கு வெப்சைட்டில் வந்து ஒரு பத்து பக்கத்துக்கு வந்து எனக்கு எதிராக எழுதினார் என் சமூகத்துக்கு எதிராக எழுதினார் நீங்கள் யார் ஒரு திரைப்படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய உலக நாயகனாமே கமலஹாசன் அதுக்கு உங்களுடைய பதில் என்ன வந்துச்சு கேளுங்க சொல்கிறேன் ஒரு உலக நாயகன் அவனை எதிர்க்குது நீங்கள் யார் அதுவும் வந்து நீங்கள் என்ன சென்சார் போர்டு அத்தாரிட்டியா நீங்கள் அப்படியெல்லாம் பயங்கரமாக பேசினேன் அப்போ எனக்கும் அவருக்குமே வந்து வாக்குவாதம்லாம் நடந்தது அப்போ நடக்கும்போது என்ன பண்ணார் கொஞ்ச நாள் பேசாமல் கூட இருந்தேன்னு வைங்களேன் கொஞ்ச நாள் பேசாமல் கூட இருந்தேன் நான் சங்கரும் பேசாமே இருந்தோம் புரிந்துங்களா ஆனால் அவருடைய நிலையிலேருந்து மாறலையே ரஹீம் என் கூட நண்பர் அதுக்காக நான் வந்து ரஹீமை எதிர்க்க மாட்டேன் பட் அவர் எடுத்த அந்த கண்டென்ஸ் இருக்குது பற்றிலா அது அவருக்கு தவறாக தெரியுது ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர் அவரை வந்து இந்தளவுக்கு செருப்பை தொடப்பக்கட்டை இப்படி போட்டு அவர் வீட்டாண்ட போய் இப்படி அவமக்கலம் பண்ணிட்டானுங்களா இவங்க அப்படின்போது அவருக்கே உண்டான அந்த பாணியில் அந்த சவுக்கு வெப்சைட்டில் நமக்கு எதிராக எழுதுகிறாரு அதுக்கப்புறம் அதே சவுக்கு சங்கர் கமலஹாசன் மையம் மக்கள் நீதி மையம்ன்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து களத்தில் நிற்கும் போது இது பாஜகவுக்கு ஆதரிக்கக்கூடிய அதாவது இந்த செக்குலேஷன் ஓட்டுகள்லாம் வந்து பிரித்து பாஜக அதிமுகவை மீண்டும் மாற்றி கொண்டு வரத்துக்காக மக்கள் நீதி மையம் செயல்படுதுன்னு சொல்கிற விஷயத்தையும் முதன்மை வெளியே அம்பலப்படுத்துறது சவுக்கு சங்கர் தான் அதாவது அவர் வந்து நடுநிலைமையாக எல்லாத்தையும் சொல்லியிருக்காருன்னு சொல்ல வரீங்க சவுக்கு சங்கர் தான் அதே நேரம் வந்து அந்த மக்கள் நீதி மையத்தை வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்து விமர்சனம் பண்ண நபர்களில் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் தான் நீங்கள் போய் ஒன்று ரெண்டு இல்லை ஒரு நாளெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நானே அதிகபட்சமாக 5-6 இது போடுவேன் ட்வீட் பண்ணுவேன் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50-60 ட்வீட் போடுவாப்பில் அதேமாரி வந்து ஃபேஸ்புக் முகநூல்லையும் வந்து ஒரு 50-60 போடுவாப்பில் நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரிதான் ஆனால் ஒரு போராளின்ற லெவலுக்கு நீங்கள் இவ்வளோ பெருசாக தூக்கி வைக்கிறது இல்லை நான் போராளி இல்லை நீங்கள் சொன்னீங்களே அவர் என்ன போராடினார் என்ன போராளி அவர் என்ன அவருன்னு கேட்குறீங்களா அதுக்கு தான் நான் சொன்னேன் போராளிக்குன்றதுக்கே அந்த தன்மை தான் ஒரு சிந்திச்சாவேங்க மக்களை பற்றி சிந்திச்சாவே முடிஞ்சுங்க போராளி தாங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க சமூகம் செயல்பட்டாங்க நீங்கள் ஏதோ இருக்கீங்க வராமல் போயிட்டு நமக்கு என்ன நம்ம கண்ணு முன்னாடி எதுனா நடந்தால் நமக்கு தெரியாமல் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகிறதோ நமக்கு அக்கம் பக்கத்தில் நடக்கக்கூடிய சூழல்களை தெரிஞ்சுக்க தெரியாமலும் போகிறது இதெல்லாம் தான் வந்து சாதாரண ஒரு இயல்பான மனிதனுடைய செயல் இதை பற்றி திங்க் பண்ணுறான் பார்த்தீங்களா உதாரணத்துக்கு ரோட்டில் தண்ணி நிற்குது என்ன எப்போ பார்த்தா தண்ணி மழை பெஞ்சு இந்த இடத்துல தண்ணி நிற்குது இந்த கார்பரேஷன்காரன் என்ன பண்ணுறான் இந்த கவுன்சிலர்கள் என்ன பண்ணுறானுங்க ஓட்டு வாங்கிறதுக்கு மட்டும் நம்மக்கிட்ட வரானுங்களே இவ்வளோ மக்கள் வந்து அவதிப்படுறாங்களே அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணி அதுக்கு உண்டான முயற்சி பண்ணிங்கன்னா நீங்களும் அந்த போராளியினுடைய ஒரு தன்மை தான் அது புரியுதுங்களா யார் ஒருவன் மக்களை பற்றி தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஆபத்துக்களை பற்றி சிந்திக்கிறானோ அவன் அனைவருமே போராட்ட போராளிய குணங்கள் தான் இப்போ சார் அவர் வெளியே வரப்போகிறாரு அவருடைய ஸ்டாண்ட் வந்து அதே மாதிரி இருக்கும் ஏன்னா மக்கள்லாம் பெருசாக எதிர்பார்க்குறாங்க சவுக்கு சங்கர் வந்தால் வந்து இன்னைக்கு என்ன சொல்ல போகிறாரோ அவர் பட்ட சித்திரவதைகளை பற்றி நிறைய எபிசோட்ஸ் கூட போட வாய்ப்பு இருக்குது ஸோ எப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதுரை அந்த நீதிமன்ற அவமதிப்பு தண்டனைக்கு வந்து கொடுக்கும்போது வெளியே வந்து அவர் பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் ஸ்டே கொடுத்துருக்காங்க இப்போ நேற்று இன்றைக்கி வந்து 4 வழக்கில் வந்து அவருக்கு ஜாமீன் கொடுக்குறதுலையும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் சொல்லியிருக்காங்க இந்த வழக்கு சம்மந்தமாக நீங்கள் வெளியே போய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது பேசாமல் இருப்பாரா இருங்க சார் நான் என்ன சொல்கிறேன் அந்த வழக்குகள் சம்பந்தி அதாவது நீதிமன்றங்கள் சம்மந்தமாகவும் வழக்குகள் சம்மந்தமாக பேச வாய்ப்பு இல்லையே தவிர அதே நேரத்தில் மற்ற விஷயங்களை வச்சு கீழ்ப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சரி கண்டிப்பாக பார்ப்போம் ஏன்னா நீங்கள் இவ்வளோ சொல்கிறனால அது என்ன செய்ய போகிறன்றது எங்களுக்கும் வந்து இருக்குது கண்டிப்பாக உங்களை நேர்காணல் அடுத்தும் நாங்கள் சந்திப்போம் அவர் வெளில வந்து பேசினதுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு விஷயம் சார் டெல்லியில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ரொம்ப நம்ம நாட்டே ஒழுக்கின சம்பவம் பல நடந்துட்டுருக்கு இது ஒன்றும் இல்லை பட் ஆனால் இப்போ சமீபமாக நடந்தது தன்னுடைய லிவிங் டுகெதர் கூட இருந்த தன்னுடைய காதலியை வந்து 35 துண்டுகளாக வெட்டிய ஒரு
ஒரு ஆள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்றைக்கி இது மாறி மருவி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இஸ்லாமிய பையன் தன்னுடைய காதலி 35 துண்டுகளாக வெட்டி மிக கொடூரமாக கொலை செய்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு லவ் ஜிஹாதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பாஜகவினுடைய அந்த ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாஜக வந்து இப்படி குற்றச்சாட்டு சுமத்துவது புதிதில்லை. ஏன்னு சொன்னால், கொரோனா என்ற நோய் சீனாவில் உருவாகி உலகம் முழுக்க வந்து சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு கடுமையான முறையில் தாக்கப்பட்டது அந்த நோய். அந்த நோய்க்கே வந்து இந்தியாவில் வந்து முஸ்லீம்கள் தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண, கீழ்த்தரமான செயல்களை பிரச்சாரம் பண்ண பாஜக வந்து இதை வந்து லவ் ஜிஹாத்னு சொல்கிறது ஒரு பெருசாக நம்ம வந்து பார்க்கணும். இது பண்ண வேண்டியதில்லை. ஏன்னு சொன்னால், அவங்க முஸ்லீம்களுக்கு எதிராக எந்தெந்த வகையில் வந்து ஒரு விஷத்தன்மையை விஷத்தை அதாவது அந்த வெறுப்புணர்வு வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணணுமோ அந்தளவுக்கு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னு சொன்னால், இந்த பாடகி ஆஷா போஸ்லே மரணத்திலும் கூட ஷாருக் கான் வந்து அவங்கள அந்த ஓதி ஊதுறான், ஓதி ஊதுறதை கூட துப்புறான் அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து செயல்படக்கூடிய ஒரு கட்சி தான் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ். அப்படி இருக்கும்போது இதை வந்து இந்த அப்தாப் உடைய விஷயத்தை வந்து லவ் ஜிஹாத்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், அது அவங்களுடைய இயற்கை புத்தி, அது அவன் திருந்தாது. ரெண்டாவது வந்து இந்த பையன் செய்யக்கூடிய இந்த செயல் இருக்குது பார்த்திங்களா, இந்த அப்தாப் இந்த அதாவது கொலை வந்து இயற்கை பண்ணலாம். ஏன்னு சொன்னால், கோபம் அவனுக்கு அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு தெரியல, கோபத்தில் கொலை பண்ணிவிடுவான். ஆனால் இவன் வந்து அந்த ஒரு 35 துண்டுகளாக வெட்டியிருக்கான் பார்த்திங்களா. இதெல்லாம் நிச்சயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கெல்லாம் உடம்புல புல் அரிக்கு. இவனெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால், விசாரணை கோர்ட்டெல்லாம் கொண்டு போகக்கூடாது. இந்நேரம் முடிச்சிருக்கணும் அவனை, இந்நேரம் அந்த அப்தாப் அவனதை அவனுக்கு வந்து முடிச்சிருக்கணும் அந்த பையனை. ஏன்னா அது ஒரு கொடூர தன்மை. இது ஏன்னு சொன்னால், அவனெல்லாம் வந்து இந்த மனித சஞ்சரத்தில் வாழ தகுதியற்றவன் என்னுடைய பார்வையில். ஆனால் அதை இவனுங்க லவ் ஜிஹாத்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய சமூகத்தை உள்நுழைக்கிறாங்க பாருங்க. அந்த அப்தாப் அவன் செஞ்சதும் இவங்க செய்யறதும் ஈவன். அவன் ஒரு கொடூர சிந்தனையோடு அந்த அதை தன்னுடைய காதலியை தன்னுடைய மனைவியாக வரக்கூடியவளை வந்து எப்படி வெட்டி துண்டு துண்டு துண்டாக பகிர்ந்தானோ, அதை விட இந்த சமூகத்தையும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இறையாண்மையும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்து மதம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் என்ற அந்த ஒற்றுமையும் வந்து வெட்டி இவனுங்க துண்டு போடுறாங்க. அதுக்கு ஈக்குவலாக தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹைதராபாத்தில் வந்து சுமார் ஒரு ஆகஸ்ட் மாதம், ஹைதராபாத்தில் ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா, பிரீதி ஷர்மா, இப்போது இது நம்ம ஃபஸ்ட்டு பேசுகிறது அப்தாப் அகமது பார்த்திங்கன்னா, அவங்க மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. அவங்க மகாராஷ்டிராவில் வந்து ரெண்டு பேரும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் காதல் வருது. காதல் வரும்போது அந்த பெண் தரப்பில் வந்து அவனுடைய பெண்ணுடைய அப்பா அம்மா கடுமையாக எதிர்க்கிறாங்க. அதனால இவங்க பிடிவாதமாக நாங்கள் அவங்க தான் காதலிக்கிறேன்னு சொல்லும்போது, அதை கடுமையாக எதிர்ப்பு தெரியும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, பயந்து தான் டெல்லிக்கு வராங்க. அவங்க டெல்லிக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, லிவிங் டுகெதர் அப்படின்ற ஒரு இதில் அடிப்படையில் வாழ்ந்துட்டு வராங்க. லிவிங் டுகெதர்ன்றதே பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஒரு அனாச்சாரத்தின் உச்சமாக தான் நான் பார்க்குறேன் நான். லிவிங் டுகெதர்ன்றதே அதை இதை வந்து நீதிமன்றங்களில் தான் அனுமதிக்கிறது, அரசுகள் தான் அனுமதிக்கிறது. என்னை பொறுத்தவரை இதுக்கெல்லாம் அனுமதியை கொடுக்கக்கூடாது. அனுமதி மட்டும் இல்லை, இப்படி லிவிங் டுகெதர்ன்ற ஒரு சித்தாந்தத்தை அடிப்படையில் யார் வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து கைது பண்ணணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய நான் நம்பர். ஏன்னு சொன்னீங்கன்னா, லிவிங் டுகெதரில் வந்து ஒரு ஆண் ஒரு பெண் ஒரே இடத்துல பல ஆண்டுகள் வாழும்போது அவங்க ஒரு திருமண பந்தம் இருந்ததுன்னு சொன்னால், அந்த உறவினர்கள் உற்றார் இவங்களுக்கு பயம் புரியுதுங்களா, அந்த பயம், நாம் ஏதாவது செஞ்சால் நம்மளுடைய குடும்பத்தார் கெட்ட பேர் வரும், அந்த பெண் வந்து நம்ம எதனா தவறு செஞ்சால் நம்ம குடும்பத்தாருக்கு எல்லாம் கெட்ட பேர் வரும்னு சொல்லி ஒரு கொஞ்ச காலங்கள் வந்து இரு மனங்களும் நல்லா ஏதாவது ஒரு காதலிக்கிறான், அதனால் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாகிறாங்கன்ற அர்த்தம் இல்லை. அந்த இரு மனங்களும் ஒன்றாகி இரு உடல்களும் ஒன்றாகி அதன் பிறகு நடக்கக்கூடிய அவங்களுக்குள்ள அந்த வெறுப்பு இருக்குது பார்த்திங்களா, நிறையா வெறுப்புகள் வரும், சாதாரண வெறுப்பு வரும், அதிகமான வெறுப்பு வரும். அதை வந்து இந்த லிவிங் டுகெதர் மூலிமா இணைஞ்சு வாழ்க்கை வாழக்கூடியவங்களுக்கு இது வந்து பட்டவர்த்தமாக வெளியாகிடும், பட்டவர்த்தமாக ஆகிடுது. அதனால் லிவிங் டுகெதர்ன்ற அந்த சிஸ்டம் அந்த இதுவே வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதுவும் ஒரு காரணம் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதேமாரி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இப்போ இது வந்து மும்பையில் வந்து நடந்தது, டெல்லியில் வந்து நடக்குது. ஆக்சுவலாக இவங்க மகாராஷ்டிரா, ஆனால் இவங்க குடும்பத்தாருக்கு பயந்து தான் அவங்க மகாராஷ்டிரா வராங்க. ஒரு காலம் இவங்க மகாராஷ்டிராலேயே இருந்திருந்தாங்கன்னா இந்த சம்பவம் நடக்கக்கூட வாய்ப்பு இல்லை, புரியுதுங்களா? இந்த வரி இப்போ அதேமாரி பார்த்தீங்கன்னு சொன்னால், காசியாபாத் யூபி மாநிலம் காசியாபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரீதி சிந்தா பிரீதி ஷர்மா பெண்ணு பேர் பிரீதி ஷர்மா
பையன் பேர் ஃபைரஸ் கான். அவனும் என்னன்னு சொன்னினா, அந்த பெண் வந்து ஒரு பிராமண பெண் தான், பிரீதி சர்மா ஒரு பிராமண பெண் தான், அந்த பையன் பேர் ஃபைரஸ் கான். அவன் என்ன பண்ணுறான், ஆகஸ்ட் மாதம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் நடந்தது இந்த சம்பவம். ஆனால் அந்த பெண் என்ன பண்ணால், திருமணம் பண்ணுறதுக்காக வற்புறுத்துகிறான். திருமணம் பண்ண முடியாது, நான் பண்ண முடியாது, லிவிங் டுகெதர்னால் நம்ம ரெண்டு பேரும் இப்படியே வாழ்ந்துட்டு பிரிஞ்சிடும் அப்படின்றான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், நைட்டு வந்து அவனை வந்து கழுத்து அறுத்து தண்ணியை துணியை எடுத்துகிட்டு சூட் கேஸில் போட்டு, அதுவும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், 4-5 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், அதை அந்த பாடியை வந்து ரிமூவ் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துருக்கேன். அதன் பிறகு அந்த ரிமூவ் பண்ணுன்றதே ஒரு சூட் கேஸ், பெரிய சூட் கேஸ் வர வச்சு, அந்த சூட் கேஸில் அந்த பாடியை, அந்த தலையில் அந்த முண்டத்தை வச்சு, தலையை வச்சு போட்டுக்கிட்டு அவங்க வந்து வெளியே எங்கன்னா போய் டிஸ்போஸ் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு வரும்போது தான் காவல்துறை பிடிபட்டது. இது வந்து ஆகஸ்ட் நடந்த ஒரு நிகழ்வு, புரியுதுங்களா? இங்கே எப்படி ஒரு முஸ்லீம் பெயர் தாங்கி ஒரு நாய் ஒரு பெண்ணை அநியாயமான முறையில், அக்கிரமான முறையில் வந்து கொலை பண்ணியிருக்கானோ, ஒரு மனித இதுக்கு எதிராக கொலை பண்ணியிருக்கானோ, அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த பிரதீஷ் சர்மா என்ற ஒரு பிராமண பெண் ஒரு இஸ்லாமியனை நயவஞ்சகமாக பேசி அவனை லிவிங் டுகெதரில் கொண்டு வந்து சிக்க வச்சு அதன் பிறகு அவனை கொன்று இப்படி பண்ணியிருக்கு. ஆனால் இதை வந்து நாங்கள் என்ன பண்ணோம் சொன்னால், இஸ்லாமியர்கள் இந்த நிகழ்வுகளை அங்கே இருக்கக்கூடிய எல்லா பாடியை வாங்கினா அடக்கம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஏன்னு சொன்னால், நீ பண்ணது தப்புன்னு சொல்லி பையன் தரப்புலேயே பேசப்பட்டது. நீ எப்படி இன்னொரு பெண், திருமணமாகாத ஒரு பெண்ணை கூட போய் லிவிங் டுகெதர் என்ற ஒரு அனாச்ச சீரழிவில் நீ போய் அழிஞ்ச, புரிஞ்சுங்களா? எவ்வளோ பெரிய கவலை. அப்போ இவனுங்க ஒரு பக்கம் வந்து இந்த லிவிங் டுகெதர்ன்றது இஸ்லாமிய மரபுகளுக்கு எதிரானது, அவன் லவ் ஜியாத் பண்ணுறான்னு சொன்னான்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த இஸ்லாத்தில் வந்து அவங்க வந்து பூர்ணமாக முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் லவ் ஜியாத் இல்லையா? அப்போ பூர்ணமாக முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நபரால் எப்படி வந்து திருமணத்துக்கு வந்து உடலுறவுக்கு ஒத்துக்குவோம், ஒத்துக்க மாட்டான் இல்லைங்களா? அவர் உண்மையான முஸ்லீம் இல்லை, இல்லை 100% இல்லை. அப்படி இருக்கும்போது இது வந்து நீங்கள் வந்து ஒரு சம்பவமாக பார்க்கணுமே தவிர, இது ஒரு இந்த நான் இப்போ இந்த 21ஆம் நூற்றாண்டில் நடத்தக்கூடிய ஒரு கலாச்சார சீரழிவுடைய அக்கிரமத்தினுடைய எதிரொலியாக பார்க்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக, சரி அவங்க வந்து அதை லவ் ஜிகாத்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆதாரத்தோட ஒரு ஃபோட்டோவோட சொன்னீங்க, இதை நீங்கள் என்னவா சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை நான் அப்படி சொல்லலையே, அதுதான் புரியும், அதுதான் நானுன்றேன். அந்த பெண்ணை 35 துண்டுகளாக வெட்டலாம் பார்த்தீங்களா, அதோட கொடூர சிந்தனை தான் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து இன்றைக்கி லவ் ஜிஹாத்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அந்த பையனுக்கு என்ன சிந்தனை இருந்ததோ அதே சிந்தனை தான் இவங்களுக்கு இருக்குன்னு தான் என்னுடைய பார்வை. ஆனால் இப்போ நான் சொன்னேன் இல்லை, இந்த ஃபைரஸ் கான் என்ற பெண் பையனை அந்த பிரீத்தி சர்மா என்ற பெண் வந்து கொண்டு இப்படி பண்ணியிருக்காள் இல்லைங்களா, இதே லிவிங் டுகெதரில். இதை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், நீ சாக வேண்டிய ஆள் தான், நீ ஏன் போய் இன்னொரு பெண்ணு கூட போய் லிவிங் டுகெதரில் வாழ்ந்தேன்னு சொல்லி நாங்கள் அதை கடந்து போயிட்டோம். அது அண்ட் நீங்கள் கடந்து போகாமல் அதுலேயும் கூட நீங்கள் வந்து ஒரு கொடூரத்தன்மையான ஒரு அரசியல் பார்வை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அந்த அப்தாப் அகமதுடைய மனநிலை தான் ஆர்எஸ்எஸ் பாஜகனுடைய மனநிலைன்றது ஒரு சாதாரணமான எடுத்துக்காட்டாக நான் சொல்லணும். உடைய நேரத்திற்கும் உடைய கருத்திற்கும் நன்றி சார். வாழ்த்துக்கள்.